நண்பர் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறோம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, எங்கள் வீட்டில் இருக்க இன்சைட் த காமன் வாலில் ஒரு இந்த மாதிரி இந்த சைஸ் தான் ஒரு 6 அடி இருக்குது. நண்பர்களே, 6 அடி இங்கிட்டு பாருங்கள், 6 அடி இருக்குது. 6 அடியில் அங்கிட்டு 1 அடி இருக்குது, இங்கிட்டு 1 அடி இருக்குது. அந்த 6 அடியிலேயே கொஞ்சம் ஏரியா தான், மண் கலவை உள்ள ஏரியா கொஞ்சம் தான் இருக்குது. அந்த பாருங்கள், அதுக்குள்ளேயே அந்த நம்ம இஸ்ரேலி சிஸ்டம் தான் நண்பர்களே, எனக்கு நான் ஃபாலோ பண்ணுறது பெரும்பகுதி. ஏன்னா அந்த வீடியோஸ் நிறைய பார்ப்பேன் நான், அதை தான் டெவலப் பண்ண பார்க்குறேன். அதனால் இங்கிட்டு கொஞ்சம் ஏரியா மண் இருக்குது, இங்கிட்டு கொஞ்சம் ஏரியா மண் இருக்குது. சென்டரில் பார்த்திங்கன்னா சிமெண்ட் போட்டிருக்குது. இந்த இடத்த வீடாக்காமல் இருக்காண்டி இந்த ஏரியாவில் ஃபுல்லாக குரோட்டன்ஸாக வச்சுருக்கேன். இந்த ஏரியாவில் இங்கேருந்து இங்கே வரைக்கும் குரோட்டன்ஸாக இருக்குது பாருங்கள், குரோட்டன்ஸாக இருக்குது. நான் 3 அடியாக நண்பர்கள் இருக்கும், அதாவது 6-க்கு 3 20 அடி தான், 20 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்குது. அதுக்குள்ளே குரோட்டன்ஸாக வச்சுருக்கேன். அதுக்குள்ளேயே ஒரு பப்பாளி ஒரு விதை ஒன்று உருந்து வரும், பப்பாளி மரம் உருவாயிடுச்சு, காய் எங்கள் அதை தான் நாங்கள் சொல்லி மாடியில் படிக்கலாம்னு சொல்லியா, அதான் நம்புகிறேன். இந்த இது இதாக இருக்குது பாருங்கள், இப்படி பப்பாளி பாருங்கள், அப்படி கொத்து கொத்தாக இருக்குது. அது அப்படியே எங்கள் கிரவுண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து நாங்கள் பிடுங்கலாம். ஆமாம், அது நண்பர்கள் பப்பாளி இருக்குது, அது குரோட்டன்ஸு, இதுவும் குரோட்டன்ஸ் நண்பர்கள், இதுவும் குரோட்டன்ஸு. அப்புறமே அது ஒரு கண்டெய்னர் வந்து இங்கே இருக்குது பாருங்கள், இதாக பாருங்கள், இது ஒரு கண்டெய்னர் வச்சுருக்கேன். அது கண்டெய்னருக்குள்ள ஆக்சுவலாக என்ன வச்சுருந்தேனாக்க, என்ன வச்சதில் சரி வச்சுருந்தேன் நண்பர்களே, சரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதில் எப்படியோ ஒரு பப்பாளி விதை ஒன்று விழுந்து பப்பாளி மரம் ஒரு வை காயை காய்ச்சிச்சு நண்பர்களே. இதுதான் நண்பர்களே, அது பக்கம் இது குரோட்டன்ஸ், இது குரோட்டன்ஸு. ஆமாம், என் ஒய்ஃப் கேட்டாப்பில் எப்படி குரோட்டன்ஸாக இதை வச்சுக்கிட்டு இருக்கீங்களே, வேறு யூஸ்ஃபுல்லாக வைங்கன்னா அந்த குரோட்டன்ஸ் இருந்த குரோட்டன்ஸாக எடுத்துக்கொண்டு போய் ஒரு சின்ன பாட்டில் வச்சு எங்கள் ஸ்டெப்பில் வச்சுருக்கேன். இது வந்து வெத்தலைக்குடி நண்பர்களே, இது வெத்தலைக்குடி, இது வந்து லெமன் நண்பர்களே, இது வெத்தக்கூடிய இந்த மாதிரி வெத்தக்கூடிய ஏறிக்கிட்டு இருக்குது, ஏற்றி விட்டுருக்கோம், அது மேலே அப்படியே போயிடும். இது வந்து நண்பர்களே பக்கத்துலேயே சுண்டைக்காய், இந்த சுண்டை இதாக இருக்குது பாருங்கள், சுண்டைக்காய் ஒன்று இருக்குது. அந்த விதை வந்து ஒரு கண்டு ஒன்று இருந்துச்சு வச்சு விட்டோம், இந்த பாருங்க இருக்குது. இங்கே அந்த இந்த 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 பிரான்ச்சில் இங்கே பாருங்க, இங்கே அது ஒரு பூவோடு இருக்குது, இது காய்களாக இருக்குது நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, இது ஒரு ப்ரோட்டன்ஸ் நண்பர்களே, இது வந்து லெமன், இது வந்து நான் சொன்னேன், இப்போ தான் சொன்னேன், வெத்தலை இருந்துச்சுனா நண்பர்களே அருமையாக இருக்குது நண்பர்களே, அருமையான ஒரு மூலிகை. அது டெய்லி ஒரு வெத்தலை சாப்பிட்டோம்னு சொன்னாக்க அவ்வளவு நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகமாகும். நோய் இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இப்போ நான் பிடுங்கிறது பூவோட ஒரு கொத்தை கொண்டு வரேன் பாருங்கள். இந்த மாதிரி பூவோட ஒரு கொத்தை கொண்டு வந்துருக்கேன், இன்னும் கொஞ்சம் பிடிச்சி எடுத்துனாக்க உடஞ்சாலும் உடஞ்சிடும். அப்புறம் அழுதுருங்களா, அது காயப்படக்கூடாது இல்லை நம்ம, அது பச்சை குழந்தைகள் மாதிரி தான், அது மனிதர்களுக்கு எப்படி ஒரு சின்ன இடத்துல காயப்பட்டு அது மாதிரி அது வளர வருத்தப்படும் இல்லையா, அது மாதிரி. அதே சமயத்தில் களையை எங்கேயும் களை இருக்குது, அதில் எடுத்துடணும் நம்ம. இது பாருங்கள் நண்பர்களே, இது ஃப்ரண்ட் பர்சன்லேயே வச்சுருக்க ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ நண்பர்களே. இதனுடைய வயசு கேட்டிங்கன்னா அச்சயமாக இருக்கும், 20 வயசுக்கு மேலே ஆகுது நண்பர்களே. இது பாருங்கள் கீழே வச்சு, அதாவது சன்லைட் கிடைச்சதுனால அப்படி 20 வயசு தான் ஆகுது நம்ம பாருங்கள், மோர் தேன் 15 இயர்ஸ். ஐ டோன்ட் எக்ஸாக்ட்லி ரிமெம்பர் த டே இயர்ஸ் அதுக்கு பக்கத்தில் இந்த போகணும்ல அங்கே அது வந்து வந்திருக்கு. அதுக்கு பக்கத்தில் மேலேருந்தே போகணும் அப்படிங்களா பாருங்க, அப்படியே அந்த பஞ்சத்தை பார்க்கல அழகு பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணை பறிக்குது நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இதுதான் நண்பர்கள் எங்கள் ஃப்ரெண்ட் பர்சனில் இருக்க அந்த ஏரியா நண்பர்களே. இதுதான் நான் மகாகவி பாரதியோட ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு விடைபெறலாம்னு நினைக்கிறேன். எங்கெங்கு நோக்கினோம் சக்தியாக சொன்னார்கள் பார்த்தீங்களா, அப்புறம் எங்கெங்கு நோக்கினோம் பூக்கிறான்னு சொன்னேன். இப்போ நான் சொல்லுவேன் என்னாக்க, எங்கெங்கு நோக்கினும் பசுமையிடம் சொல்கிறேன் நான், இதுக்கப்புறம் பசுமையாக இருந்தால் ஆக்சிஜன் கொடுக்க நண்பர்கள், இது ஆக்சிஜனை கொடுத்துட்டு இருக்குது, அந்த ஆக்சிஜனை சுவாசிக்கணும் நம்ம. இதில் வெற்றியில் இருந்து அந்த வெற்றியில் பட்டு காற்று நம்ம இன்ஹேல் பண்ணுவோம். அப்போ பார்த்தீங்கன்னாக்க நமக்குள்ள நோய்கள் சக்தி அதிகமாகும், நம்ம இருக்கிற அந்த சளி கிளி எல்லாம் போயிடும். எடுத்து காலையில் நாளில் வந்தோன்னா ஒன்றுமே யார்ட்டி சொல்ல மாட்டேன், வெத்தலை எப்படிங்குமே பாட்டுக்கு எந்திரி சொன்னேன் அந்த வெத்தலையே சாப்பிட்ருவேன் சாரை. சளி கிளி நம்ம தொந்தரவு எதுவுமே கிடையாது நண்பர்களே, கொரோனாலேருந்து பாதுகாத்து இந்த மாதிரி மூலிகை காற்று நம்மளை பாதுகாத்துருக்கு. ஓகே நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோட தங்களை சந்திக்கின்றேன், அது நன்றி மொழி விடைபெறுகள் எங்கள் தங்களை விரும்பி. ஓகே நம்பி ஆல் பெஸ்ட், காட் பிளஸ் ஆல் ஆஃப் யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆமாம் நண்பர்களே, என் வைப்பு சொல்லுங்க, ஆபத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. ஆமாம், நான் சப்ஸ்கிரைப் பண்ணுன்றதுக்காக அதை சொல்லவில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணால் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணால் இருக்கணும், என்கரேஜாக இருக்கும். என் நோக்கம் வந்து உண்மை நிலைமை என்ன, மக்களுக்கு சில அவேர்னஸ் கொடுக்கணுன்றது தான் என்ன நண்பர்களே இந்த சேனல் ஓப்பனிங்க்கான ரீசன் அதான் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் ஆல் ஆஃப் யூ.